மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு ஜோதிடத்து மூலம் சொல்றதுக்காக வேண்டி மக்கள் ஜோதிட விஜய் பண்டிட் அவர்கள் வந்திருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்க நீண்ட நாட்க சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நிறைய வீடியோக்கள்ல வந்து நீங்க சொன்ன பரிகாரங்களா இருக்கட்டும் நீங்க சொன்ன ஜோதிடமா இருக்கட்டும் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அந்த வகையில வந்து தொழில் தொடங்குறவங்களுக்கு தொழில்ல எதிரி தொழில்ல போட்டியா இருக்கிறாங்க இல்லையா அவங்களெல்லாம் பார்த்து நிறைய பிரச்சனைகள் வருவதுண்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்து மூலமா இந்த போட்டி இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லாமலாம் இல்லை எல்லா எந்த தொழிலும் போட்டியில் எல்லா தொழிலும் இருக்கு கலைத்துறை இது வந்து ஆக்சுவலாக இப்போ உதாரணமாக சொல்றாருந்தா ஜோதிடமே ஒரு கலைத்துறை தான் இது வந்து அறிவை பயன்படுத்தக்கூடிய ஒரு துறை பேரறிவுன்னு சொல்லக்கூடிய புதனுடைய துறை ஜோதிடத்துறை ஜோதிடத்துறையிலேயே நிறைய போட்டி இருக்கு அதே மாதிரியே இப்போ குரு அப்படின்னாலே உங்களுக்கு குருவுக்கு ஆப்போசிட் கிரகமே புதன் தான் இப்போ உதாரணமாக தனுசு ராசிக்கு நேராக ஆப்போசிட் இருக்கிற வீடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி மீன ராசிக்கு ஆப்போசிட் வீடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசி அப்போ எப்போவுமே குருவுக்கும் புதனுக்குமே ஒத்துப்போகாது குருவை விஞ்சிய சீடர்களே அதிகம் நிறையா விஷயங்கள் அனுபவத்தில் ஒன்றை விட ஒன்று இந்த பிரபஞ்சம் வந்து ஒன்று பெருசாகவே வைத்திருக்கிறது ஒன்றை விட நாளைக்கு என்ன விட நோத்தர் வரலாம் நான் இன்னைக்கு பெருசு நான் நினைக்கக்கூடாது அதை நினைச்சிட்டோம்னா கிரகம் என்னை விட்டு வெளியே போயிடும் நம்மளை வந்து ஒன்பது கிரகம் பார்த்து கொண்டு இருக்கிறதுன்னு நம்ம யாரும் நினைக்கிறதில்ல நம்மளை ஒம்பது கிரகம் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த பிரபஞ்சம் நம்மளை பார்த்துக்கிட்டு இந்த பிரபஞ்சம் நமக்கு அழகான ஒரு தொழிலையும் அழகான ஒரு சூழலையும் நம்ம கொடுத்துருக்கு அதே பிரபஞ்சமே ஒரு காலம் நம்மளை கஷ்டப்படுத்தும் அதே பிரபஞ்சமே நமக்கு நிறையா நன்மை தீமைகளை கொடுத்து கொண்டு இருக்குது ஆனால் இது அவங்க நினைக்கிறதில் நம்மளால் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது எங்கள் ஜோதிட துறையிலே நிறைய போட்டிகள்லாம் இருக்குது நிறையா ஜோதிட கருத்தரங்குகளில் நல்ல ஒரு குருமார்கள் பேசுனதை கீழே போய் கமெண்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க என்னுடைய சக நண்பர்கள் ஒருத்தர் இருக்கார் அவர் எந்த நேரமும் அவரை பற்றி அவர் சிந்திக்கிறது இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு இருபது முப்பது குரூப்பில் இருக்கார் என்னை விட நாலேஜ் நான் உண்மையிலே அவரை வந்து பெருமையாக தான் நினைக்கிறேன் என்னுடைய சக நண்பர் என்னை விட நல்ல நாலேஜ் வச்சிருக்கிறாரு கிரகங்களை பற்றி ஜோதிடத்தை பற்றி நிறையா புத்தக அறிவு நிறைய இருக்குது அவர் அவரை பற்றி சிந்திக்கலை காலையில் எடுத்து சொன்னேன் எந்த ஜோசியர் என்ன பண்ணுறாரு எந்த ஜோதிடர் என்ன கமெண்ட் பண்ணுறாரு இதுவே அவருக்கு வேலையாகி போச்சு அவர் அவரை பற்றி சிந்திச்சுருந்தாருன்னா அவருடைய வளர்ச்சி எங்கேயோ போயிருக்கும் பாப்பநாயக்கி பாளையத்தில் தான் இருக்கார் நல்ல ஒரு நண்பர் தான் நான் போய் அட்வைஸ் பண்ண முடியாது ஏன்னா ஒருத்தருக்கு போய் அட்வைஸ் பண்ணோம்னா நம்ம முட்டாளாகிடுவோம் நான் அதை கண்டுக்கிறதில்ல இது எனக்குமே நிறைய ஒரு சில ஜோதிட நண்பரே ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணி போட்டிருந்தார் அதை நான் க அவர் வயசு கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கும் அவர் என்னை வாடாபாடம் திட்டதை பற்றி எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அவர் திட்டினா திட்டிட்டு போகிறார் ஆனால் அவர் ஜோதிட துறையில் இருந்துக்கிட்டே ஒரு நூறு ஜோதிடரை கமெண்ட் பண்ணுறோமேனு அவர் அதை யோசித்து போது நம்ம என்ன செய்ய முடியும் அப்போ எல்லா ஜோதிடத்துறை மட்டுமல்ல எல்லா தொழில்லையும் எல்லா துறைகள்லேயும் போட்டி பொறாமை இருக்கும் இல்லாமல் இருக்காது போட்டி இருக்கலாம் பொறாமையாக இருக்கக்கூடாது அவரை அழிக்கணும்னு நினைக்கக்கூடாது அது வந்து நம்ம யாரையும் திங்க் பண்ணலை நான் எந்த ஜோடிடன்னு போய் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது ஒரு நாள் தற்செயலாக நம்ம மாதே சையாவுடைய இன்டர்வியூ அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த இன்டர்வியூ அந்த இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகி மறுநாள் காலையில் நான் கேரளத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கிறோம் அப்போ மாதவிசையா கூட கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தார் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்க பார்க்கணுங்கிறாங்க ஐயா நம்ம பார்த்துருவோங்க ஐயான் பேசிகிட்டு இருந்தபோது தச்சையெல்லாம் அந்த கமெண்ட் பார்க்கும்போது ஒரு ஜோதிடரே சேலத்தில் இருந்து அதாவது அவருக்கு அந்த அதை அப்போ அவரை அதை பற்றி இன்னும் ஆய்வு பண்ணலன்னு அர்த்தம் கிரகங்கள் சந்தியில் நிற்கும் போதே பௌர்ணமி ஸ்டார்ட் ஆயிரும் சவுக்கு சங்கர் ஐயாவுடைய ஜாதகத்தை போட்டு கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி அப்போ அந்த கிரகம் சந்தியில் நிற்கிது ஸோ அது கூட அவருக்கு தெரியாமல் அவர் கமெண்ட் பண்ணுறாருன்னா அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும் அது அவங்க அவங்க நினைக்கிறாங்க நம்ம கமெண்ட் பண்ணிட்டா நம்மளை தெரியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க நம்ம கமெண்ட் பண்ணிட்டா தெரியாது எப்போயோ அவருக்கு நம்ம பார்க்க தான் செய்வோம் ஏதாவது ஒரு நேரம் அதை நான் பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை சரி அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் திட்டிகிட்டு போகிறாங்க அதில் என்ன இருக்குது அவர் திட்டுறதுனால எனக்கு எதாவது தீமை நடந்துற போதா இல்லை நன்மை நடந்துருப்போதா ஒன்றும் இல்லை என்னுடைய எனக்கு என்ன பிரபஞ்சம் கொடுத்து வச்சுருக்கிறதோ அது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் பிரபஞ்சம் இவ்வளோ ஐம்பது வயசு வரைக்கும் எனக்கு மறுக்கப்பட்டிருந்துருக்கு ஐம்பது வயசு வரைக்கும் என்னுடைய லைஃப்பில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்து தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இது வந்து இறைவன் கொடுத்த வாய்ப்பு தான் எனக்கு இங்கே இந்த மாதிரி வாய்ப்பு நிறைய பேருக்கு அவங்கவுங்களுக்கான அவங்களுடைய பாக்கியம்னு ஒன்று இருக்குது ஜாதகத்தில் அவங்க த அவங்களுடைய பாக்கியத்தை அவங்க பார்க்க தெரியலன்னு அர்த்தம் எனக்கு ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் கஷ்டம்தான் நான் இடைமறிச்சு சொல்கிறேன்னு இல்லை நான் சாதாரணமாக செக்யூரிட்டி வேலை கூட பார்த்துருக்குறேன் செக்யூரிட்டி கார்டாக கோயம்புத்தூரில் பணி புரிஞ்சிருக்கிறேன் ஒரு மினரல் வாட்டர் கம்பெனிலாம் வேலை பார்த்துருக்குறேன் அது அன்னைக்கு என்னுடைய ஊழ்வினை கர்மா அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் நான் செய்யாத தொழில் கிடையாது கட்டிட தொழில் முல்லேந்து பிளம்பிங் வேலையிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சிருக்கிறேன் இதை மீடியாவில் வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் ஒன்றும் பெரிய பரம்பரையா கோடீஸ்வரன் போய் சொல்லக்கூடாது நான் எவ்வளவு கஷ்டங்களை பட்டாலும் இந்த ஜோதிடத்துறை விட்டு நான் வெளியில் போகலை அதாவது ஒரு நேரம் நான் அந்த கோவைக்கு வந்த ஊசில் யாரையும் அந்த ஜாதகம் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை எனக்கு யாரையும் தெரியாது யாரையும் தெரியாது நம்ம யாரையும் தெரிஞ்சா தானே ஜாதகம் பார்ப்பாங்க ஒரு ஜோடன்னு தெரிஞ்ச தானே பார்ப்பாங்க அன்றைக்கி என்னுடைய வறுமையை காப்பாற்றி கொள்வதற்காக நான் கட்டிட பணி செக்யூரிட்டி கார்டெல்லாம் பணி புரிஞ்சுருக்கிறேன் ஆனாலும் இந்த ஜோதில் விட்டு நான் போகலை இரவு நேரங்களில் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பாப்பா போகலாம் பாளையத்தில் இரவு நேரத்தில் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நின்று அப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க நான் செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போட்டு ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அந்த பில்டிங் ஓனர் அந்த பக்கம் போகிறவர் நைட்ல போகிறவர் அவருடைய பில்டிங் சூப்பர்வைசர் மதுன்னு ஒருத்தர் மது அவர் என்ன அவர் நைட்ல அவரை சுற்றி ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கிறாங்க நம்ம ஒரு செக்யூரிட்டி தானே போட்டிருக்கிறோம் நாலஞ்சு செக்யூரிட்டி நிற்கிறாங்க சார் அவர் ஜோதிடர் சார் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஜோதிடமும் ஒரு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் பார்க்க ஜாதகம் பார்க்க ஆள் வராங்க பரவாயில்ல நம்ம பில்டிங்கு நாலஞ்சு பேர் பாதுகாப்பு வர்றாங்க அதை ஏற்றாப்புல பிஆர்எஸ் கோட்ரஸ் போலீஸ் கோட்ரஸ் வேற அங்கே காவல்துறையில் எனக்கு நெருங்கிய நண்பர் இருந்தார் இப்போ அவர் தொடர்பில் இல்லை அவர் வந்து நின்று பேசிகிட்டே இருப்பார் அவரு போலீஸ் யூனிஃபார்ம் இருக்கார் இவர் செக்யூரிட்டியோட நின்று யூனிஃபார்ம் நிற்கிறாரு ஜாதகம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் அந்த கஷ்டங்களை சந்தித்தான் வந்திருக்கேன் அன்றைக்கி அதை நான் சந்திக்கணுங்கிறது விதி ஆனால் அந்த துறையை விட்டு நான் வெளியே போகல இரவுல நின்று ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன் அன்றைக்கி கோயம்புத்தூரில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பாப்பநாய்கி மலையத்தில் வார்டு செயலாளராக இருந்தவர் அவர் உள்ளாட்சி தேர்தல் வருது அப்போ அவர் ஜாதகம் பார்க்க கூட்டு போகிறாங்க என்னுடைய நண்பர் தான் கூப்பிட்டு போகிறாரு போய் ஜாதகம் பார்க்கவும் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் என்ன நீங்கள் தாங்கையா கவுன்சிலருன்னு சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறீங்கன்னாரு கண்டிப்பாக நின்று நீங்கள் ஜெயிக்கலாம் இது நான் சொல்கிறது ரெண்டாயிரம் காலகட்டங்களில் அவர் என்ன பண்ணுறாரு தேர்தலை அவர் வந்து அவருக்கு அந்த வார்டை தோழமை கட்சிக்கு ஒதுக்கிடுறாங்க இவர் தோழமை கட்சிக்கு பணிபுரியாமல் அவர் என்ன பண்ணுறாரு சுயேச்சையாக நின்றுறாரு கட்சியை விட்டு நீக்கிடுறாங்க அவர் சுயேட்சையாக நின்று தமிழ்நாட்டிலே டென்னிஸ் பேட்டு சின்னத்தில் நின்று உள்ளாட்சித்துறையில் மாநகராட்சியில் நின்று ஜெயிச்சு அவர் கவுன்சிலர் ஆனார் நூற்றி தொண்ணூற்றி நாலு ஓட்டு வித்தியாசத்தில் நான் செக்யூரிட்டி கார்டாக நின்றுக்கிட்டு இருக்கிறேன் கோவை ஜி ஜிசிடி காலேஜிலேருந்து அவர் பதவி ஏற்று வந்து நின்று என் கூட நின்று பேசிட்டு அந்த ஒரு சால்வையெல்லாம் போட்டு மரியாதை செஞ்சதுனால ஒரு செக்யூரிட்டிக்கு போய் ஒரு மாலை செய்கிறாரு அவர் ஜோதிடர்னு அதுக்கப்புறம் தான் நான் பிரபலமானேன் ஸோ அதுதான் ஒரு பாக்கியம் இறைவன் நம்ம கொடுத்த பணியை நம்ம செய்யணும் அவ்வளோதான் இந்த என்னுடைய சக தொழிலாளி ஜோகிட தொழிலாளிகளை நான் யாரையும் பொறாமை கொள்வது கிடையாது பல தொழில்களில் போட்டி பொறாமை இருக்கும் அதாவது போட்டி இருக்கலாம் பட் பொறாமை இருக்கக்கூடாது சரி இதுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறது ஏன்னா நிறையா கொஞ்சம் விஷயம் உள்ள என்னுடைய பர்சனலாக போயிட்டேன் நான் கொஞ்சம் பேசவிட்டேன் நிறையா பேசிடுவேன் உங்களுடைய கேள்விக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி அவங்களுக்கு பொறாமை எண்ணங்கள் போவதற்கு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குரோதமான எண்ணங்கள் போவதற்கு அவங்க பிரார்த்த அவங்களுக்கு சதா காலமும் எனக்கு நண்பர் ஒருத்தர் எதிரும் இதையே சொல்லிகிட்டே இருப்பார் ஒரு விட வாங்கன்னு என் கூட போய் சிறுங்கேரிக்கு கூட்டு போயிட்டு மூகாம்பியெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன் இப்போ அவர் யார்த்தையும் எதையும் பொறாமையாக பேசுகிறதே இல்லை என்னை கேட்டார் எதுக்கு இந்த கோயிலுக்கு என்னை கூப்பிட்டு வந்தீங்க சம்மந்தம் இல்லாமல் என்னை எப்படி நீங்கள் சிறுங்கேரியும் மூகாம்பியும் கூட்டு வந்தீங்கன்னார் இந்த சிறுங்கேரியுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதிசங்கர இங்கே வரும் பொழுது சர்ப்பம் வந்து பாம்பு வந்து அப்படி குடைவோல் பிரித்து பட தன்னுடைய அந்த ரூபத்தை விரித்து போல படம் எடுத்து இப்படி நிற்கிது அது கீழே தவளை நிற்கிது அந்த தவளைக்கு பாதுகாப்பாக சர்பம் நிற்கிது ஆக்சுவலாக பாம்பு வந்து ச தவளை முழு விழுங்கிடும் தவளை விழுங்கிடும் தவளைக்கு பாம்புக்கு ஆகாது இதை பார்த்தா அது ஓடிடும் ஆனால் ஒரு தவளையை பாதுகாப்பதற்காக நாகம் ஒன்று படம் எடுத்து அப்படி நிற்கிது கொடை போல் நிற்கிது அதற்கு கீழே தவளை இருக்குது இதை பார்த்த ஆதிசங்கரர் இந்த இடத்தில் ஏதேனும் ஒரு அபூர்வம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல சாரதா பீடம்ங்கிறத உருவாக்குறாரு சிருங்கேரின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சிவனையும் அம்பாளையும் நேரடியாக ஞான திருஷ்டையில் பார்க்குறாரு அப்போ போட்டி பொறாமை அந்த எண்ணங்கள் தனக்குள்ளேருந்து வெளியில் போகணும் அப்படின்னா அங்கே சாரதா பீடம் சொல்லக்கூடிய சிருங்கேரி போய்ட்டு வரும் பொழுது தோஷம் விலகும் அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு வராது அதே போல தினமும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள் எதிராளிட்டு இருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கும் போட்டி பொறாமிலிருந்து அவங்க தன்னை கா கொள்வதற்கும் அந்த மாதிரி கேரக்டர் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு நெகட்டிவ் ஸோ அதை பாசிட்டிவாக மாத்துறதுக்கும் அரச மரம் உள்ள விநாயகரை இருபத்தி ஓரு முறை சுமூகாய நமக சுமூகாய நமக சுமூகாய நமகன்னு சொல்லி சுற்றி வரும் பொழுது எதிரியும் நண்பராவார் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது இது நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு அடியனும் அடிக்கடி சாரதா பீடம் எனக்குள் தலைக்கணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்னுடைய ஒவ்வொரு சந்திராஷ்டம தினங்களிலும் நான் அடிக்கடி செல்வது மூகாம்பிகை சாரதா பீடம் அடிக்கடி செல்வது உண்டு சில சூழ்நிலையில் எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் வந்துடும் நம்ம சக நண்பர்களையும் சில வேலைகள்லாம் செஞ்சுருவாங்க அதுக்காக நான் அங்கே அடிக்கடி நான் அங்கே போகிறது போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு வர்றது எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த என்னுள்ள இருக்கக்கூடிய தீமையை அழித்து தீயவர்களிடம் என்னை என்னை இறைவான்னு வேண்டிட்டு வந்துடுறது இதான் விஷயம் அதை பண்ணுறவங்களுக்கு அந்த போட்டி பொறாமை தோஷங்கள் வராது எதிராளிகளால் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா விநாயகர் மிகப்பெரிய ஒரு மூலப்பொருள் அவரை அந்த இருபத்தோரு முறை சுற்றி வரும் பொழுது இந்த சகலவிதமான இந்த எண்ணங்கள் விலகுகிறது அப்படின்னு ஒரு ஐதீகம் இது நிறைய பேருக்கு சொல்லி நிறையா நலம் நிறைய பேர் மாற்றம் அடைஞ்சிருக்காங்க செஞ்சு பாதியிலே நிறுத்தி அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க எதையும் ஒரு விஷயத்த நம்ம செய்யும் பொழுதுதான் தொடர்ச்சியா பயிற்சி பண்ணும் பொழுதுதான் அது வரும் அருமையான ஒரு ஸ்தலத்தை கண்டுபிடிச்சு இந்த போட்டி பொறாமைக்கு இப்படி ஒரு தீர்வு இருக்கு அப்படின்றது எனக்கு இன்னைக்குதான் தெரியும்